ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சாண்ட்விட்ச் தான் பார்க்க போகிறோங்க. வழக்கமாக செய்கிற மாதிரி ஒரு ஆனியன், எக்கு, வெஜிடபிள்ஸ் கிடையாதுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய், அது சுட்ட பிணைஞ்ச கத்திரிக்காய். இந்த நம்ம இந்த கறியை வச்சு நாம் இன்றைக்கி ப்ரெட்டு வந்து ப்ரெட்டில் சாண்ட்விட்ச் செய்ய போகிறோம். பாருங்கள், இதுதான் கத்திரிக்காய். இது மாதிரி பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு கம்பியில் சுற்றி திருப்பி திருப்பி நம்ம கேஸ் அடுப்புலேயே சுட்டுக்கலாம். இது போல் அந்த மேல் தோல் எல்லாம் எடுத்து பைப்பை தண்ணி குறைவாக வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு குளக்கலன்னு வர மாதிரி செய்துக்கணும். திரும்ப வளர்க்கும் போல் ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கணும். தக்காளி அப்படி தான், நல்லா 10-12 பூண்டு, மல்லித்தலை, அவ்வளோதாங்க. காரத்துக்கு இதுக்கு வந்து எந்த ஸ்பைஸும் கிடையாது. காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் புளி ஊற்றணும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டேன். நாம் வந்து இந்த மாதிரி சின்ன பிஸ்கட்லையும் கூட குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், காஞ்சிட்டு இருக்குது. நல்லா வெங்காயம் வதக்கி, கடுகு கடுகு வேண்டாம், சீரகம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதக்கி, காஞ்ச மிளகாத்தூளும் வதக்கி, இந்த இந்த ஒன்று இருக்குது இதை நான் சுத்தம் பண்ணி இந்த மூணையும் நல்லா பிசைஞ்சு அதில் எடுத்து ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கதக்கதன்னு வந்த பின்னால் அந்த கறியை நாம் வந்து ப்ரெட்டில் சாண்ட்விட்ச் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கறியை செஞ்சுட்டு நாம் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது மாதிரி தாங்க. எண்ணெய் எல்லாம் அதிக வேண்டியதில்லை. இதில் வந்து 1-2 ஸ்பூன் வந்து நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், வேண்டான்னு இருக்கவும் தவிர்த்தரலாம். நல்லா நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு போடல, கடலைப்பருப்பு உளுந்து போட்டு வெங்காயம் வதக்கி, தக்காளி வதக்கி, நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், உப்பு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தாங்க இந்த கத்திரிக்காயை நல்லா நம்ம வந்து அந்த கருப்பாக இந்த தோலை எடுத்துகிட்டு பைப்பு தண்ணி குறைவாக வச்சு நல்லா கழுவி அந்த புளியும் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு கையை வச்சு நல்லா பிசையணும். அப்போ இது மாதிரி வந்துடும். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்து அதில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இது போல தாங்க நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் வரும். நல்லா திக்காக பண்ணிடணும், ஏன்னா நம்ம வந்து சாண்ட்விட்சுக்குள்ளே வைக்கிறது. கடைசியாக மல்லித்தலை போட்டுக்கணும். விருப்பப்பட்டவங்க இது போல், நான் வந்து நாங்கள் நெய் வந்து கெட்டியாக இருக்குது, 1 ஸ்பூன் ஒரு சின்ன 2 துண்டு போட்டிருக்கேங்க. இது போல் போட்டு இதை ஒரே பற்று பற்றி எடுத்து வச்சு நம்ம சாண்ட்விட்சுக்குள்ளே வைக்கிறதா. இப்போ அடுத்தது பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட இந்த கத்திரிக்காய் சுட்டு பிணைஞ்ச தொக்கு இப்படி தான் வரும். நல்லா ட்ரையாக செய்திடணும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம பட்டரோ கீயோ போகிறப்போ ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தாங்க இப்போ நான் வச்சுருக்கேன். அடியில் இருக்க துண்டை எடுத்து போட்டோம்னா நம்மளோட கத்திரிக்காய் வச்ச சாண்ட்விட்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வறுக்கின்னு சொல்ல ட்ரையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வச்சு மேலே வந்து இன்னொரு பீஸை வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்டு இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், மேலே இன்னொன்று வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி ப்ரெட்டை நல்லா நான் வந்து அது மாதிரி ப்ரெட்டை தான் இந்த செய்தேன். நம்ம ஸ்லைஸ் ப்ரெட் இருந்தாலும் அதுலேயும் செய்துக்கலாம். நம்ம லேசாக டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். வழக்கமாக ஒரு எக்குங்க என்னென்னா, இந்த நம்ம கத்திரிக்காய் ஒரு வெஜ்ஜும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுதான் இதில் ஸ்பெஷலு. இது வந்து எங்கள் ஊரில் பூனத்தலை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் கிடைக்குமா என்னமோ தெரில. நம்ம மற்ற ஊரில் அங்கங்கே உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக எடுத்து நம்ம இது மாதிரி சுட்டு பிசைஞ்சு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு செய்யலாம், ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு சப்பாத்திக்கு எல்லாமே இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அந்த கத்திரிக்காய் வந்து மிக சத்தான 10 காய்கறிகளில் கத்திரிக்காயும் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு ப்ரக்கலி, காலிஃப்ளவர், கேரட்டெல்லாம் சொல்கிற மாதிரி கத்திரிக்காயும் உலகம் முழுக்க சாப்பிட்றாங்க. அதனோட பெனிஃபிட்ஸ் தெரியுது. அங்கே வந்து எக்பிளான்ட்டு நல்ல பெருசாக குண்டாக இருக்கும், இல்லைன்னா நீளமாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காயெல்லாம் வெளிநாடுகளில் இருக்காது. அவங்களும் வந்து இதை நிறைய விதத்தில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது, பைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, நிக்கோட்டின் அலர்ஜி, இந்த கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லங்ஸில் கொஞ்சம் அலர்ஜி வரும், அது மாதிரி இருக்கிறவங்க
இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிறப்போ அந்த பாய்சன்ஸ் வந்து எடுத்துடுது. நல்லா ஃபைபர் நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஃபைபர் இருந்தாவே ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நல்லது, டயபிட்டிஸ்க்கார தாராளமாக சாப்பிட்லாம், ஸ்கின்னுக்கு நல்லது. ஆன்தோ சைனின் இருக்குது, அதனால் கேன்சர் செல்ஸை அழிக்குது, முடி வளருது, எலும்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, நீர் சத்து நிறையா இருக்குது. இதை எடுத்துக்கிறப்ப ட்ரை ஸ்கின் மாதிரி வராது, ரத்தத்தை வந்து நல்லா ஓட்ட ஃப்ளோ பண்ணுறதுக்கு உதவுது, ஹார்ட் டிசீஸு பிபி எல்லாம் பேலன்ஸ் பண்ணுது, கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் வராமல் பார்க்குது, நாற்பட்ட மூலத்தை வந்து தள்ளுது, காற்று மாசுனால் வர லங்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது, ப்ரீத்திங் அதுதான் லங்ஸ் அந்த ஆஸ்மா அது மாதிரி எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் நல்ல மருந்து இது. அதே போல் ப்ரோட்டீன் அலர்ஜி ஹெஸ்டமைன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் அலர்ஜிக்கு வந்து இது ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி கத்திரிக்காய் சுட்டு பிணைஞ்சதை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சாண்ட்விட்சாக கொடுத்து அசத்துங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.